அன்புள்ளம் கொண்ட தமிழக மக்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நினைத்தாலே நெஞ்சம் பதற வைக்கிற கொடிய வைரஸ் கொரோனா தமிழகத்தை மட்டுமல்ல உலக நாடுகள் அனைத்தையும் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. உலக பேரழிவாய் உருவாகியிருக்கும் கொடிய கொரோனா வைரஸ் நோயை கட்டுப்படுத்தி தடுத்து நிறுத்தவும் ஒழித்து கட்டவும் உலக நாடுகள் அனைத்தும் கடும் முயற்சிகள் மேற்கொண்டு நடவடிக்கை எடுத்து வருகின்றன. நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களின் தலைமையிலான இந்திய பேரரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளை உலக சுகாதார நிறுவனமும் பல உலக நாடுகளும் பாராட்டியுள்ளது. கொரோனா வைரஸ் பாதிப்பு செய்திகள் வெளியானதுமே மாண்புமிகு அம்மாவளது அரசு தமிழகத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள தொடங்கிவிட்டது. மனித உயிர்கள் விலை மதிக்க முடியாதவை. ஒவ்வொரு உயிரும் எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களது தலைமையிலான மாண்புமிகு அம்மாவளின் அரசு முன்கூட்டியே செயல்பட்டதின் விளைவாகத்தான் தமிழகத்தில் கொரோனா நோய் தொற்று வெகுவாக கட்டுப்படுத்தப்பட்டு பெருமளவில் உயிரிழப்புகள் தடுக்கப்பட்டிருக்கிறது. கொடிய வைரஸ் கொரோனாவினால் இந்திய திருநாடு பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் அதிக அக்கறை கொண்டு துரித நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொண்டு வருகிறார். நம் தமிழ்நாட்டில் மாண்புமிகு அம்மா அவர்களின் அரசு மின்னன் வேகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. விலை மதிக்க முடியாத மனித உயிர்கள் பறி ஓய்விடக்கூடாது என்பதை உணர்ந்து அரசு இயந்திரங்களை முழுமையாக முடுக்கிவிட்டு அம்மா அவர்களின் அரசு மிகுந்த கவனத்துடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அமைச்சர் பெருமக்கள் எல்லோருமே அக்கறையோடு அதிவேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், மருத்துவர்கள், செவிலியர்கள், காவல்துறை அலுவலர்கள், காவலர்கள், அரசின் அனைத்து துறைகளையும் சார்ந்த ஊழியர்கள், துப்புரவு பணியாளர்கள் தங்கள் உணவையும் தூக்கத்தையும் மறந்து கடும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். உயிர்காக்கும் மருத்துவர்கள் மனித தேவலாக மக்கள் மனதிலே இடம் கொண்டிருக்கிறார்கள். தமிழக மக்களின் உயிரை காக்க தங்களது இன்னுயிரையும் பொருட்படுத்தாது உழைத்து கொண்டிருக்கும் அந்த தியாக உள்ளங்களுக்கு அம்மா அவர்களின் அரசு தலை வணங்குகிறது. கொடிய கொரோனா வைரஸை நாம் முற்றிலும் அழிப்பதற்கு அம்மா அவர்களின் அரசு எடுக்கும் அத்தனை முயற்சிகளுக்கும் தமிழக மக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டுமென்று அன்போடு வேண்டுகிறேன். அம்மா அவர்களது அரசின் ஊரடங்கு கால உத்தரவுகள் நம் உயிரை காப்பாற்றுவதற்காகத்தான். மக்களின் வேதனைகளை நீக்க வேண்டும், அதனால் ஏற்படும் சோதனைகளை மாற்ற வேண்டும் என்பதுதான் இப்போது அம்மா அவர்களது அரசின் ஒரே லட்சியமாக இருக்கிறது. சுனாமி என்றும் வரதா புயல் என்றும் கஜா புயல் என்றும் இயற்கை இன்னல்களும் பேரிடர்களும் எப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டை தாக்கியதோ அப்பொழுதெல்லாம் அம்மா அவர்களது அரசு ஆற்றிய அரும்பணிகளை தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள். வல்லரசு நாடான அமெரிக்காவுக்கு அரசுமுறை பயணமாக நான் சென்றிருந்த போது அங்குள்ள மக்கள் காட்டிய அன்பும் பாசமும் அம்மா அவர்களின் அரசை அந்நாட்டு வாழ்கின்ற அனைத்து மக்களும் பாராட்டி மகிழ்ந்ததையும் நான் என்றும் மறக்கவே முடியாது. இன்று அங்கும் லட்சக்கணக்கான மக்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மக்களின் நலன் வேணவும் மக்களை துன்பங்களிலிருந்து காப்பாற்றுவதற்காகவும் தான் பதவியும் ஆட்சியும் என்பதை பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அவர்களும் இதய தெய்வம் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவர்களும் எங்களுக்கு கற்று கொடுத்திருக்கிறார்கள். அந்த தெய்வ தலைவர்களின் புனித பாதையிலே தான் கொடிய குறைவான
வைரஸை அழிக்க அம்மாவுடைய அரசு அயராது பாடுபட்டு வருகிறது. தமிழக குடும்பங்களில் யார் ஒருவர் உயிரிழந்தாலும் எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. கொரோனா நோய் தொற்று பரவாமல் இருத்திட வேண்டும், உயிரிழப்பை தடுத்திட வேண்டும், மீண்டும் தமிழ்நாட்டில் மகிழ்ச்சலை பரவிட வேண்டும் என்பதற்காகத்தான் சில கட்டுப்பாடுகளை விதித்து அவற்றை அம்மாவின் அரசு நடைமுறைப்படுத்தி வருகிறது. கொரோனா வைரஸை வெற்றி கொள்ள நாம் நடத்தும் போரில் அம்மா அவர்களுடைய அரசுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று தமிழக மக்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். கொரோனா நோய் தொற்று கிருமியால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களின் உடல்களை அடக்கம் செய்யும்போது அரசு அலுவலர் மற்றும் இறந்தவர்களின் உறவினர்களுக்கு அந்த பகுதி மக்கள் முழுமனதுடன் ஒத்துழைப்பு கொடுத்து அமைதியான முறையில் அடக்கம் செய்வதற்கு உதவிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மனிதநேயத்தை காப்பதிலும் மனிதாபிமானத்தை போற்றுவதிலும் தமிழர்கள் என்றைக்கும் தமக்கு நிகர் இல்லாதவர்கள் என்ற உண்மையை இந்த உலகுக்கு நாம் உறுதிப்படுத்தி காட்ட வேண்டும். கொரோனா நோய் தொற்று கண்டறியப்பட்டு சிகிச்சை பெறுபவர்கள் மற்றும் தனிமைக்கு உட்படுத்தப்பட்டவர்களை மனிதநேயத்துடன் அணுக வேண்டும். அவர்கள் குடியிருந்து வரும் வீட்டின் அருகில் உள்ள பொதுமக்கள் அவர்களை மதித்து மனிதாபிமானத்தை காக்க வேண்டும். எத்தனையோ பேரழிவுகளை மனிதனம் சந்தித்து வெற்றி கண்டு மீண்டு வந்திருக்கிறது. வெற்றி கொள்ள முடியாது என்று எதுவுமே இல்லை. அதற்கு நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், நம்முடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், நமது நாட்டையும் காப்பாற்ற வேண்டும். எனவேதான் விழித்திருங்கள், ஒருவருக்கொருவர் விலகியிருங்கள், வெளியே செல்லாது வீட்டிலேயே இருங்கள். தமிழ் மண்ணை காப்போம், தமிழக மக்களை காப்போம். அதற்காக அனைவருமே அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்படுவோம். கொடிய வைரஸ் கொரோனாவை தமிழக மக்கள் ஒத்துழைப்புடன் வெற்றி கொள்வோம். நம் மாநில மக்களோடு பிற மாநில மக்களும் அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகளில் வாழும் தமிழ் மக்களும் அயல்நாட்டில் வாழும் அனைத்து மக்களும் நலம் பெற பிரார்த்தனை செய்வோம். அன்புமிக்க பெரியோர்களே, வணக்கத்திற்குரிய தாய்மார்களே, பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி உங்கள் திருப்பாதங்களை மன்றோடு வேண்டுகிறோம். மக்களை காக்க பாடுபடும் அம்மாவின் அரசுக்கு ஒத்துழைப்பு நல்குங்கள். உங்கள் அரசோடு இணைந்து செயல்படுங்கள். கொடிய வைரஸ் கொரோனாவை ஒழித்து வெற்றி கொள்வோம். வாருங்கள். நன்றி. வணக்கம்.